हाय स्टूडेंट एक्सरसाइज 1.4 फर्स्ट सब डिविजन सेकंड सम बाहर सेकंड सम नम्बर को अब 3x प्लस 2y टू 12 2x प्लस 3y 13 अम्मेटे नम्बर से ग्रामर रूल अप्ले पड़ी नम्बर एक्स अंड वो वैल्यू वह फैन पड़पर अब ईक्वेशन पाती अब एप्ली फर्स्ट को गिवन ईक्वेशन गिवन ईक्वेशन बाहर 3x अब टर्म प्लस प्लस 2y ईक्वल टर्म ईक्वल 12 और ईक्वेशन को सेकंड ईक्वेशन एप्ली अब 2x प्लस 3y ईक्वल 30 ईक्वेशन वो नम्बर को अब एक्सो वेरियबल पांग एक्स वो एपड़ी 1/x इंतना 1/x नम्बर चेंज पड़ो अब ईसिया वो सम सालव पड़े नम्बर ईसिया अट 1/x ईक्वल टर्म अप्ले पड़पर 1/x ईक्वल एन अप्ले पड़पर अब गिवन ईक्वेशन एपड़ी चेंज आई अब 3a प्लस 2y ईक्वल 12 ईक्वेशन मारो नेक्स्ट वो सेकंड ईक्वेशन 2a प्लस 3y ईक्वल 13 ईक्वेशन नम्बर चेंजा अब ग्राम रूल फर्स्ट नाम अब डेल्टा फाइंड पड़ पड़ो डेल्टा फाइंड पड़ी डेल्टा डेल्टा एक्स डेल्टा वाई ऐसा इंत नम्बर अब टू वेरियबल एक्स एक्स वही एक्स नाम एपड़ेको ओके अब नम्बर एपड़ी अब फर्स्ट गिवन को ना मैट्रिक्स फॉर्म कन्वर्ट पड़ा फॉर्म मात्र अब एक्स ईक्वल बी फॉर्म को चेंज पड़पे अक्स एट्रिक्स नम्बर गिवन को ईक्वेशनो एक्स अंड वो कोविशन नम्बर एक्स वो एनको अभी मारा थ्री 2 3 அடுத்து நெக்ஸ்ட் xy ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டம் என்ன நமக்கு 12 13 கான்ஸ்டன்ட் டம் நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகே அப்ப இது வந்து என்ன வேல்யூ எடுத்துலாம் டெல் எடுத்துலாம் அப்ப டெல் ஈக்குவல் டு டினாமினேட் ஃபைண்ட் பண்ண போறோம் அப்ப 3 இங்க 2 2 3 அப்ப டினாமினேட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டா அப்ப இங்க என்ன கிடைச்சிரு அப்படினா இந்த டைனோட மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா 9 கிடைக்கும் இந்த டைனோட மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா நமக்கு என்ன கிடைச்சனா 4 உம் கிடைக்கும் அப்ப ஈக்குவல் டு என்ன கிடைச்சது அப்பனா 5 உம் கிடைச்சிரும் அப்ப நாட் ஈக்குவல் டு 0 டெல் நாட் ஈக்குவல் 0 நமக்கு எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு அடுத்து நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணோம் அப்படினா டெல் எக்ஸ் ஃபைண்ட் பண்ணோம் அப்ப டெல் எக்ஸ்ங்கறது எப்படி ஃபைண்ட் பண்ணோம் அப்படினா டெல் எக்ஸ்ங்கறது எங்க எப்படி எடுத்துக்கோம்னா டெல் ஏ னு எடுத்துக்கோம் அப்படிதானே டெல் ஏ அது எப்படி ஃபைண்ட் பண்ண போறோம் அப்படினா நமக்கு கொடுத்திருக்க கிவன்ல ஃபர்ஸ்ட் காலத்தை சேஞ்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் காலத்தை எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா ஈக்குவலுக்கு ரைட் சைடு இருக்கிறத வச்சு ரீப்ளேஸ் பண்ணி ஒரு டிடர்மினன்ட் வேல்யூ வந்து ஃபைன் பண்ண போகிறோம் அப்போ அதுக்கு டிடர்மினன்ட் வேல்யூ ஃபைன் பண்ணலாமல் டெல்லியேக்கு ஃபைன் பண்ணால் டிடர்மினன்ட் ஆஃப் ஃபஸ்ட் ரோ சேஞ்ச் பண்ணால் 12 சரி ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம் 12 13 2 3 அப்போ இதோட வேல்யூ என்ன கிடச்சிரும் பாருங்கள் ரெண்டு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 36 மைனஸ் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 26 கிடைக்கும் அப்போ 26 ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா ஈக்குவல் டு 10 கிடச்சிரும் அடுத்து என்ன வேலையை ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா டெல் ஒய் ஃபைன் பண்ணலாமா அப்போ டெல் ஒய் ஈக்குவல் டு சேம் அதே ப்ரொசீஜர் தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா செகண்ட் காலத்தை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்போ ஃபஸ்ட்டு காலத்தை அப்படியே வச்சுக்கலாம் 3 2 செகண்ட் இதை சேஞ்ச் பண்ணால் 12 இங்கே 13 டேம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ 13 கிடச்சுன்னா இதை அதே மாதிரி இந்த இதில் ஃபைன் பண்ண மாதிரி கிராஸ் அப்ளை பண்ண போகிறோம் அப்போ 39 கிடைக்கும் இது ரெண்டையும் அப்ளை பண்ணால் இது ரெண்டையும் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா 24 கிடைக்கும் அப்போ மைனஸ் 24 அப்போ ஈக்குவல் டு என்ன வேல்யூ கிடச்சிடும் அப்படின்னா ஈக்குவல் டு 15 வேல்யூ வந்து கிடச்சிடும் இதுவும் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா நாட் ஈக்குவல் டு 0 இருக்குது அப்போ எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ ஃபைன் பண்ணலாமா அப்போ எக்ஸுங்கிறத என்ன எடுத்துருக்கோம் ஏன்னு எடுத்துருக்கோம் அப்போ ஏஸ் ஈக்குவல் டு டெல் ஏ பை
டெல்லுன்னு போடலாம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒய்ங்கிற அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ ஒய்ஸ் ஈக்குவல் டு டெல் ஒய் பை டெல்லுங்கிற டேம் வந்து நம்ம போட்டலாம். அப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, டேரக்டாக எடுத்து சப்ஸ்ட்ரூட் பண்ணிடலாமா? அப்போ டெல் ஏங்கிறது என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 10 ஃபைன் பண்ணியிருக்கோம். டெல் ஒய்ங்கிறது என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம்னா 15 வந்து ஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ அதை எடுத்துகிட்டு அப்படியே சப்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள். அப்போ ஏங்கிற டேம் என்ன கிடச்சிரும்? ஏஸ் ஈக்குவல் டு டென் பை ஃபைவ்ங்கிற டேம் கிடைக்கும். அடுத்து ஒய்ஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன டேம் கிடைச்சோம்? ஒய்ஸ் ஈக்குவல் டு 15/5 கிடைக்கும். அப்போ இதை கேன்சல் பண்ணால் 2 கிடச்சிரும். இந்த டேமை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 3 கிடைக்கும். அப்போ ஈக்குவல் டு 3. அப்போ ஏங்கிறத நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா ஏஸ் ஈக்குவல் டு 1/x எடுத்துருக்கோம் அப்படி தானே? அப்போ எக்ஸ் ஃபைன் பண்ணிட்டு எப்படி கிடச்சிரும்? அப்போ எக்ஸ் வந்து நம்ம ஏங்கிறத 2 ஃபைன் பண்ணியிருக்கோம். 2 இஸ் ஈக்குவல் டு 1/x போடலாம். அப்போ எக்ஸ் ஃபைன் பண்ணிட்டு என்ன கிடச்சோன்னா 1/2 கிடச்சிரும். எக்ஸோட வழியில் நம்மளுக்கு என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம்? 1/2. ஒய்யோட வழி வந்து என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஈக்குவல் டு 3.